வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் இஃப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கடந்த வீடியோவில் நம்ம பேசின மாதிரி சிம்பிள் இஃப்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே இதை காப்பி பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன், நெஸ்டட் இஃப்ஸ் அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்கு. ஸோ கடந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஒருத்தர் வந்து எக்ஸாம் காலில் வர்றாரு, அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 1 2 3 4 5 இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க சொன்னோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஓகே, அவர் வந்து அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுதான் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஹால்கில் வந்துட்டார். சரி, உள்ள ஹால்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, சரி அப்படி ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பா இருந்ததுதான் என்ன சொல்லியிருந்தாங்க, இடத்துல பாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தோம், சரிதானே. ஸோ அப்ப இது வந்து என்னன்னா சிம்பிள் இஃப்ஸ், இதே அதாவது சிம்பிள் இஃப்ஸ் வந்து நெஸ்டட் இஃப்ஸ் மாற்ற போறோம். இது எப்படி நெஸ்டட் இஃப்ஸ் மாத்துறது? ஒருவேளை அவர் வந்து சரியான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட உள்ள வந்துட்டார், இப்போ ஹால்குள்ள போயிட்டார், இப்போ ஹால்குள்ள போயிட்டு அவருடைய நேம், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய நேம் வந்து குகன் தான் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி செக் பண்ணுறேன். ஸோ உண்மையிலேயே அவருடைய நேம் வந்து குகன் தானா அப்படிங்கிறத, ஓகே, அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்களா ஹால் டிக்கெட்டில் வந்து நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத, ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு வந்துருப்பாரு, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் கூடயோ வாட்டர் ரெடிஸ் அது கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இந்த நேம் தானா அப்படிங்கிறத பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுறான்னா நேம் அப்படிங்கிற ஒரு மெமரி இந்த இடத்துல எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரிங்கு நேம் இஸ் ஈக்குவல் டு குகன் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுறேன், சரிதானே. ஸோ அந்த மாதிரி அந்த ஹால் டிக்கெட்டில் இந்த நேம் இருக்குதா அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஓகே யூ கேன் ரைட் எக்ஸாம், ரைட் தானே, ஸோ யூ கேன் ரைட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லலாம், அவங்க வந்து எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லை தம்பி நீங்கள் வந்து தவறான தகவலோடு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிதானே. ஸோ அப்படி இல்லைன்னா எஸ் அப்படின்னா சொல்கிறேன்னா, அப்படி இல்லைன்னா பாய் அப்படிங்கிற மெசேஜை நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன், சரிதானே. ஒருவேளை நல்லா பார்த்துக்குவோம், இந்த இடத்துல என்ன மீனா இந்த பிளாக் நல்லா பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1 2 3 4 5 இருக்கு, ஆமாம் கரெக்ட் தானே. இப்போ வந்து ஹாலுக்குள்ள போகிறாரு, ஹாலுக்குள்ள போனோம்னா எக்ஸாம் எழுதும்போது அங்கே இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து அந்த நேம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறாரு. அதாவது இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது இன்னொரு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கா, நெஸ்டட் இஃப் இதில் பாருங்க, இன்னும் ஒரு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. இருந்தால் இந்த ஒர்க்கை பண்ண சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த அதாவது கிளம்ப சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அது ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தவறாகவே ஃபஸ்ட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணி சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டே நமக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கேயே நமக்கு என்னாகும் எஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும், சரிதான். இதை ஒன்ஸ் ஆகி நம்ம வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெஸ்டட் இஃப்ஸ் ஜாவா சி, கிளியர் ஸ்க்ரீன் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா சி நெஸ்டட் இஃப்ஸ் டாட் ஜாவா, ஓகே, நவ் ஜாவா நெஸ்டட் இஃப்ஸ். ஸோ இப்போ என்னாச்சுன்னா ரைட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜ் வந்திருக்கு, அதாவது சரியான தகவலை நம்ம கொடுத்துருக்குறோம், சரிதான். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறாரு, நேமும் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கரெக்டாக இருந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டார், அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு, உண்மையிலேயே இந்த நேம் தான் கரெக்டாக அப்படின்னு. ஒரு நேமில் வந்து ஏதோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம், ஃபார் எக்ஸாம்பிள் குகன் கணேசன் வச்சுருக்கிறேன், அங்கே ஒரு நேமாக இருக்குது, இங்கே ஒரு மாதிரி ஒரு நேமாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவார், இல்லைங்க நேமில் வந்து மிஸ்டேக்காக இருக்குது, நீங்கள் வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில் வந்து தான் ஆகணும், சரிதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு இதை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னா என்ன ஆகுது, நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. நீங்கள் நம்பர் கரெக்டாக இருந்தாலும் நேம் வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, சரிதானே. ஸோ அது இது ஒரு ரீசன். ஒருவேளை அவர் வந்து நம்பரே தப்பாக கொண்டு வந்துட்டாருன்னு ஆகும், இது வந்து நம்ம அழைப்படைய வீடியோவில் செக் பண்ண மாதிரி தான், ஃபஸ்ட்டே என்ன ஆகும், நமக்கு வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இன்னொரு வேலையை நம்ம பண்ணுறதுக்காக அங்கேயும் ஒரு லாஜிக்கல் செக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து ரெண்டு மூணு கண்டிஷனை உள்ளே யூஸ் பண்ணிட்டு போனோம்னா, யூஸ் பண்ணி பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் இஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நெஸ்டட் எல்ஸ் இஃப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.